தம்பி, வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதோட நிப்பாட்டிக்கணும். திருமாவளவனை அசிங்கப்படுத்திய காங்கிரஸ் பேராசையில் கர்நாடகா தேர்தலுக்கு அரசியல் உள்நோக்கத்துடன் சென்ற திருமாவளவனுக்கு காங்கிரஸ் கட்சி பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தலித் சிறுத்தை இயக்கமாக இருந்த இயக்கத்தை 1990களில் பாகுபாடு மற்றும் சாதி அடிப்படையிலான வன்முறையை முன்னிலைப்படுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக மாற்றப்பட்டு அந்த கட்சி வளர்ச்சியடைந்தது. பின்னர் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு அதன் மூலம் இக்கட்சியின் தலைவரான திருமாவளவன் தற்போது திமுக கூட்டணியில் எம்பியாக உள்ளார். மேலும் பல உறுப்பினர்களும் எம்எல்ஏவாக திமுக கூட்டணியில் உள்ளனர். இந்த நிலையில் திருமாவளவன் அரசியலில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் எனவும், குறிப்பாக அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் தனது கட்சியை விரிவுபடுத்த வேண்டும் எனவும் யோசித்து வருகிறார். இதற்காக கடந்த மாதம் ஆந்திர மாநிலத்திற்கு சென்ற திருமாவளவன் பல்வேறு இடங்களை பார்வையிட்ட பிறகு அம்பேத்கரின் சிலை திறப்பு விழாவிலும் பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டார். அப்போது பேசிய திருமாவளவன், தமிழ் என்பதோ தெலுங்கு என்பதோ நமது அடையாளம் அல்ல, அம்பேத்கர் என்பதே நமது அடையாளம் என்று பேசியிருந்தார். மேலும் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய இயக்கங்களுக்கு ஆதரவாக சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்தி பாஜகவை எதிர்ப்பதை தற்போதைய அரசியலாக செய்து வருகிறார் திருமாவளவன். விரைவில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற திருமாவளவன் தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கர்நாடகாவில் தற்போது சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலிலும் பாஜகவை எதிர்த்து எப்படியாவது தேர்தலில் நின்று ஆசையில் இருந்த திருமாவளவனை காங்கிரஸ் கட்சி ஒதுக்கி தள்ளியுள்ளது. அதாவது கர்நாடக சட்டசபை தேர்தலில் ஒரு தொகுதியில் போட்டியிட்டால் அதன் மூலமாக அந்த மாநிலத்தில் கால் பதிக்கலாம் என நினைத்திருந்தார் திருமாவளவன். அதற்காகவே பெங்களூரில் நடைபெற்ற பல்வேறு தமிழ்ச் சங்கங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சரான சித்தராமையாவை சந்தித்து கர்நாடக தேர்தலில் தொகுதி ஒதுக்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். கர்நாடகாவில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கும் தொகுதிகளில் தலித் மக்களின் ஓட்டு மிகவும் கணிசமாகவே உள்ளது. இதனால் கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் பாஜகவை எதிர்த்து ஒரு தொகுதியிலாவது போட்டியிடலாம் என திட்டமிட்டிருந்த திருமாவளவனுக்கு ஏமாற்றமே கிடைத்தது. மேலும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு தரப்படும் எனவும், இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக பகுதிகளில் காங்கிரஸை ஆதரிக்கும் வகையில் பிரச்சாரங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கர்நாடக மாநிலத்தின் காங்கிரஸ் தலைமை கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, சீட்டு தருகிறேன் என ஆசை காட்டி திருமாவளவனை வரவழைத்து தலித் பகுதிகளில் திட்டமிட்டுள்ளது கர்நாடக காங்கிரஸ். ஒரு தொகுதியில் போட்டியிடலாம் என்று நினைத்திருந்த திருமாவளவனின் ஆசையை ஏமாற்றியதோடு அதை சகித்து கொண்டும் அங்கு பிரச்சாரம் செய்ய முடிவெடுத்துள்ளார் திருமாவளவன். எவ்வளவு காலம்தான் திமுகவின் கூட்டணியிலேயே இருப்பது என்று நினைத்து அடுத்தடுத்த மாநிலங்களில் தனது கட்சியை விரிவுபடுத்தலாம் என தேசிய அரசியல் ஆசையில் இருந்த திருமாவளவனுக்கு காங்கிரஸ் கட்சி அவரை ஒதுக்கி தள்ளிய விவகாரம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருந்தாலும் வேறு வழியின்றி நான் பிரச்சாரம் செய்ய தயார் என்று காங்கிரஸிடம் முழுவதுமாக சரணடைந்து விட்டார் திருமாவளவன்.